இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா பஞ்சபூதங்களுடைய சக்தி அதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அதி உன்னதமான ஆகர்ஷண அதி உன்னதமான பலன்கள் நீர் சக்தியை பத்தி பார்த்தோம் அடுத்து நில சக்தியை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு பார்த்துட்டோம்னா அக்னி தத்துவம் இந்த அக்னி தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான தத்துவம் இந்த அக்னி தத்துவம் பார்த்துட்டோம் அப்படினு சொன்னா விவேகானந்த சுவாமி ரொம்ப இந்த அக்னி தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்ன அப்படினு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய மனசை நேர்முகப்படுத்துறதுக்கு த்ராட்டக அப்படினு சொல்வா அதாவது இந்த தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்தை உருநிலைப்படுத்தி பார்க்கிறது இல்லையா இந்த மாதிரி நிறைய ரிஷிகள் நிறைய யோகிகள் வந்து இத பத்தி நிறைய சொல்லிருக்காங்க சரி இன்னைக்கு நம்ம அந்த த்ராட்டகத்தை பத்தி நம்ம பேசிறது கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினு கேட்டிங்கனா இந்த அக்னி தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம் நீங்க அக்னியில இருக்கக்கூடிய சப்தம் இருக்கும் நீங்க பார்த்துட்டீங்களா ஹோமங்கள் நடக்கும்போது அந்த நெருப்புல இருக்கக்கூடிய சப்தங்கள் நம்ம வந்து பாத்துறோம் கேட்டிருப்போம் அத ரொம்ப உன்னதமா கம்சல்னா அது ஓம்ங்கற பிரணவ மந்திரத்தை பத்தி சொல்லுவோம் நீங்க சபரிமலைக்கு போனவங்க பார்த்துட்டீங்கனா பெரிய அக்னி குட அந்த தேங்காவை போடும்போது குபு குபு குபுன்னு எரியும் அந்த சப்தத்துக்கு பக்கத்துல போய் நின்னா அந்த அக்னியோட சத்தத்தை நம்ம கேட்டிருப்போம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கனா எப்போ அக்னி மூட்டி இருப்பாங்க அதனுடைய சப்தம் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி அக்னிக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு அதாவது அக்னிக்கு பக்கத்துலனா நம்ம விளக்கேத்தி வச்சு அந்த விளக்குக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு அந்த சப்தமும் அதாவது விளக்குனுடைய சப்தம் ரொம்ப நுண்ணிய 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 சப்தம்னு சொல்வா அந்த சப்தத்தை நீங்க ஊர்ஜிது அந்த சப்தத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க அந்த விளக்கை அப்படியே மனசுக்குள்ள நீங்க ஆகர்ஷணம் படுத்தணும் விளக்கு வந்து நமக்கிட்டஞ்சு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து உட்கார்ந்துட்டு நேராக இல்ல நீங்க சுவாமி ரூம்லயே உட்கார்ந்துக்கலாம் அந்த அக்னியினுடைய பூர்ணமான சக்தியை வந்து நீங்க மனசுக்குள்ள அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம் சூரிய பகவானுடைய பூர்ணமான சக்தி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம் சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு வர மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்படி அக்னி சக்தியை எவர் ஒருத்தர் ஆகர்ஷணம் பண்றாரோ அவருக்குள்ள சத்தியம் நிலைத்திருக்கும்னு சொல்லுவாங்க அவங்க நினைக்க கூடிய காரியங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நேர்கொண்ட அவர்களுடைய பார்வை பூர்ணத்துவத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பேச்சு ஒவ்வொன்னும் பார்த்துட்டேனா மாறுதலை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் நமக்குள்ள ஆகர்ஷணமாக கூடிய அற்புதமான சக்தி இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடிய அக்னி தத்துவம் இந்த அக்னி தத்துவத்தை நாம் முயற்சி செய்து பார்த்தோம்னா நிச்சயம் அற்புதமான பலன்கள் இருக்கும் இது சிம்பிள் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு ஒரு அக்னி எரிய விட்ட ஒரு ஹோமகுண்டத்துல வச்சோம்னா என்ன சப்தம் இருக்குமோ அந்த சப்தத்தை உணருங்க அந்த நெருப்பினுடைய சக்தியை மனசுக்குள்ள உள்வாங்கிக்கோங்க மனசை நேர்முகமா படுத்திக்கோங்க அப்படி தியானம் பண்ணும்போது ஒரு அற்புதமான ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்துருக்கும் இது அக்னித்துவம் சக்தி சரி நாளைக்கு இது போன்ற பஞ்சபூதத்தினுடைய சிறப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா நன்றி